ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் லேயூரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து முழுக்க பார்த்திங்க அப்படின்னா வந்து சேஃப் அண்ட் அவேராக இருக்கக்கூடியதுக்காக தான். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இளைஞர்கள் தான் இந்த வலையில் சிக்கி அவங்களோட வாழ்க்கையே வந்து இழந்துடுறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்து வந்துச்சு. சத்யா அப்படின்ற பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா வந்து 15 பேரை வந்து ஏமாற்றி அவங்க வீட்டிலருந்து நகை பணம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை தரதாக சொல்லி அவங்கள்டருந்து ஏமாற்றி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வந்து தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அந்த கேஸை பற்றி தான் இதில் வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அப்படின்ற பொண்ணு ஈரோட்டில் உள்ள கொடுமுடியை வந்து சேர்ந்தவங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அன்பே அப்படின்ற ஒரு டேட்டிங் ஆப், அதாவது ஆன்லைன் மூலமாக வந்து தனக்கான பார்ட்னர்ஸ் அண்டு வந்து யாரை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ, நம்மளோட சேம் திங் யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட வந்து நம்ம பழகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப் தான் என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு அன்பே அப்படின்ற டேட்டிங் ஆப். ஸோ அந்த டேட்டிங் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம திருப்பூர் தாராபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞரும் இருந்திருக்காரு, சேம் நம்ம ஈரோடு இந்த கொடுங்குடியை சேர்ந்த சத்யா. இவங்க ரெண்டு பேரும் இதிலே வந்து டேட்டிங் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியோ வந்து இந்த சத்யான்ற பொண்ணு இந்த இளைஞரை வந்து தன்னோட வசத்துக்குள்ளே தன்னோட வலைக்குள்ளே வந்து சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது. ஸோ அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே எனக்கு வந்து வரன் தான் எங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க, எனக்கும் கல்யாண வயசு தான், எங்கள் வீட்டில் சொன்னோன்னே ஒத்துப்பாங்க, நம்ம ரெண்டு வீட்லையும் பேசி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப நம்ம சத்யா, இல்லை இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு முடியலை, நம்ம இமீடியட்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா நமக்கு மேரேஜ் நடக்காமல் போயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி வந்து மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க. சரி ஓகே, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தானே, ஏமாற்றக்கூடாதுன்னு அவரும் வந்து என்ன அப்படின்னா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னோட வீட்டில் சொல்லும்போது, ஓகே நீ கூட்டிட்டு வாப்பா எப்படியோ மையனுக்கு மேரேஜ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்ன அப்படின்னா வந்து மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணி வீட்டில் வந்து போயிட்டு மருமகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சத்யா. அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன தான் மேரேஜ் தெரியாமல் நடந்துருச்சாலும் ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் கிராண்டாக நடத்தணும் அப்படின்றது ஒரு சில பேரண்ட்ஸோட ஆசையாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்மளோட பையனோட ரிசப்ஷனில் நம்ம இருக்கோம், ஸோ அந்த பொண்ணோட வீட்டாரும் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸையும் நம்ம அழைப்போம் அப்படின்னு சொல்லி போனப்போ தான் இந்த பொண்ணு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ என்ன முக்கியமாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை பற்றி கேட்டதுமே யாரு அந்த பொண்ணா, அந்த பொண்ணை தேடி இன்னும் 4 பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களே, அந்த பொண்ணு ஏமாத்திர பொண்ணாச்சு, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே இந்த ஊர்லயே கல்யாணம் ஆகி ஒரு புல் இருக்கு, அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கே அப்படின்ற மாதிரியும் நிறைய அதிர்ச்சி தகவல் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்றது வந்து தெரியாது இவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிற வரைக்கும். ஸோ வீட்டுக்கு ஹஸ்பண்ட் போயிட்டாரு, வா வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு நேராக தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே இந்த பொண்ணு கொஞ்சம் உஷாராகி அவர் வண்டியிலேருந்து இறங்கி ஓடிடுச்சு. ஸோ அப்போ இவர் அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப இன்னும் 4 பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏமாந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம். யார் அப்படின்னா வந்து மாட்டு வியாபாரியிலேருந்து ஆரம்பித்து தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் எஸ்ஐ, அவர் முதற்கொண்டு என்ன அப்படின்னா வந்து இந்த வலையில் சிக்கி, அதாவது இவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வெளியில் சொன்னால் அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பட் இந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய போலீஸார் இவங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க கல்யாணம் பண்ணி 15 பேரை ஏமாத்துனதாகவும், கல்யாணம் பண்ணாமலே பார்த்திங்க அப்படின்னா வந்து 50க்கும் மேலே உள்ளவங்களை ஏமாத்துனதாகவும் வந்து என்ன அப்படின்னா வந்து நியூஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவல்களை வந்து என்ன அப்படின்னா வந்து வெளியாச்சு. ஸோ இவங்களோட முக்கியமான பிளான், ஓகே ஒரு பொண்ணாக இருந்து எப்படி இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா வந்து தமிழ்ச்செல்வி அப்படின்ற ஒரு புரோக்கர் வந்து இருந்திருக்காங்க. அந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, எல்லா இடத்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண வரன் இதெல்லாம் வருது இல்லையா, ஸோ அவங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துறது, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 நாள் போய் அவங்க வீட்டை வாழ்ந்துட்டு அவங்க வீட்டில் யாரும் இல்லாதப்போ அவங்க வீட்டில் உள்ள நகை பணம்லாம் சுருட்டிட்டு ஓடுறது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலையாகவே இந்த பொண்ணு வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக எந்த ஒரு இளைஞருமே சொல்கிறேன், டேட்டிங் ஆப் மூலமாக வந்து நீங்கள் இது பண்ணி இதில் வந்து தயவு செய்து
செய்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகை பணம் அப்படின்றத தாண்டி இதில் வந்து லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே எல்லோரும் என்ன அப்படின்னா வந்து அவேராக இருங்க, சேஃபாக இருங்க. அதுதான் நான் இந்த இதுலேருந்து நான் வந்து சொல்லிக்கிறது. எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ண முடியும், இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸ் மைண்டோடு தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து இதை வந்து சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களையும் நம்ம வந்து விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.